अयो அவளுக்கு अफेयर இருக்கு கரண் அவளுக்கு யார் கூடவோ अफेयर இருக்கு கரண் இத பத்தி ரிஷப் சார் கிட்ட சொல்லணும் ஒரு நிமிஷம் பிரீதா இப்போ நீ என்ன சொல்ல வர ஷர்லினுக்கு வேற யாரோ ஒருத்தர் கூட अफेयर இருக்குங்க எஸ் அந்த பைய ஷர்லின் கூட பெட்ரூம்ல இருந்தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா இருந்தாங்க அதுவும் கட்டி புடிச்சிட்டு உனக்கு ஒண்ணு தெரியுமா ஷர்லின் அவனோட ஷர்ட் பட்டன் கட்டி இந்த எவ்வளவு கதை சொல்லப் போற ஜஸ்ட் எனஃப் இட்ஸ் எனஃப் நான் ஒண்ணு கதை சொல்லல கரண் நான் இதெல்லாம் என் கண்ணால மட்டும் பார்க்கல என் காதாலியும் கேட்டேன் ஷர்லின் அவங்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா நீ என்ன ரிஷப் கூட ஷேர் பண்ணியாகணும் அதுக்கு ரிஷப் ஒத்துப்பானா அதுக்கு அப்புறம் அவ சிரிச்சிட்டே நான் ரிஷப் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லவே மாட்டேன்னு சொல்றா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது அவளுக்கு அஃபேர் இருக்கு அவ ரிஷப் சீட் பண்றா செட் ஸ்டாப் இட் ஜஸ்ட் ஸ்டாப் இட் நீ உன் இஷ்டத்துக்கு கதை சொல்லிட்டே போ அது எல்லாத்தையும் நான் நம்பிட்டு இருப்பே நினைச்சியா உன்னோட இந்த டபுள் டாக் இருக்குல்ல அதல நீ சொன்ன போய் மாட்டிச்சே நீ முதல்ல ஒரு கதை சொன்னே ஷர்லின் உன சக்காலத்தை பார்த்துட்டு இருக்கா நீ ரிஷபும் பிரியணும்ங்கிறதுக்காக சாப்பாடுல ஏதோ கலந்தான்னு சொன்னே அப்பதான் ரிஷபோட நிச்சயதார்த்தம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் ரைட் நீ முதல்ல டிசைட் பண்ணு ரிஷபா இல்ல அவ லவரா அவளுக்கு ஏதாவது அஃபேர் இருந்ததா அவ எதுக்கு இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்க போறா சாப்பாட்டுல எதுக்காக விஷத்தை கலக்கணும் எதுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும் சொல்லு பதில் சொல்லு எங்க நீ எங்க பதில் சொல்லப் போற நான் சொல்றேன் நீ பேசுறது எல்லாத்தையும் முதல்ல ரெக்கார்ட் பண்ணு அப்புறமா போட்டு கேளு அப்பதான் நீ எவ்வளவு பெரிய மெண்டல்னு தெரியும் கரண் எனக்கு இதுதான் புரியவே இல்ல அப்படி என்ன காரணமா இருக்கும் ஷர்லினுக்கு அவ வாழ்க்கையில அவளோட லவ்வரோ வேணும் ரிஷப் மாதிரி ஒரு ஹஸ்பண்டும் வேணும் எதுக்கு கண்டபடி உளறிட்டே இருக்க நீ சொல்றது எல்லாத்தையும் நான் நம்பவே நினைச்சிட்டு இருக்கியா தெரியாம நாங்க ஏதோ மசாலாவை சாப்பாட்டுல கலந்துட்டோம் நானும் எங்க ஆளுங்களும் தப்பு பண்ணிட்டோம் நீ சொல்லிருந்தா கூட உன்ன மன்னிச்சிருப்பேன் ஆனா நீ சொல்லல இது உண்மை இல்ல எக்ஸாக்ட்லி இந்த விஷயம் உண்மை இல்ல உண்மை என்னங்கறத நான் உனக்கு சொல்றேன் உன் கதைய மாத்தி நான் உனக்கே சொல்றேன் நல்லா கேட்டுக உண்மை என்ன தெரியுமா பிரீதா நீ ஷர்லினை பார்த்து பொறாமை படுற நீ அவங்க ரெண்டு பேரோட எங்கேஜ்மென்ட்ட டிஸ்ட்ராய் பண்றதுக்கு ட்ரை பண்ற நீதான் சாப்பாட்டுல ஏதோ கலந்திருக்க அப்பதான் அவங்க ரெண்டு பேர் எங்கேஜ்மென்ட் டிஸ்ட்ராய் ஆகும் நீ அவங்க கிட்ட நெருங்குவே அதுக்கு அப்புறம் எங்கேஜ்மென்ட் நடக்கும் கல்யாணமும் ஆகும் ஆனா அது நடக்கல எங்கேஜ்மென்ட் நடந்துருச்சு அதான் நீ ஒரு புது கதை உருவாக்கிட்ட என்ன கதை ஒரு பொண்ணோட கரெக்டரை கெடுக்கிற கதை ஒருத்தரோட கரெக்டர் அந்த மாதிரி கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீ இப்ப என்ன பார்த்த என்ன பார்க்கல இதெல்லாம் பாத்தியா இல்லையா இதெல்லாம் உண்மையானு யாருக்கு தெரியும் சொல்லு நீ சொல்ற கதையை கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும் எனக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு கரண் நான் உன்கிட்ட என்னெல்லாம் சொன்னனோ அதுல ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான் இல்ல இது உண்மை இல்ல உண்மை என்னங்கறத நான் உனக்கு சொல்றேன் உண்மை என்னன்னா உனக்கு ஒரு ரிஷப்க்கு நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு நினைச்சிருக்க ஆனா அவன் ஷர்லினை சாய்ஸ் பண்ண உடனே நீ ஜெலஸ் ஆயிட்ட அவன் கொஞ்ச நாள் உன் கூட பழகுன உடனே நீ கனவு காண ஆரம்பிச்சிருக்க ரிஷப் லூத்ராவை பார்த்து நீ ஏதோ பெரிய பெரிய கனவுலாம் கண்டிருக்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பிரைஸ் ஜெயிச்சீங்க கம்பேட்டபிள் கப்பு அதுக்கு அப்புறம் தி ரிச் காய் அண்ட் பிரீதா அரோரா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க மிஸ் பிரீதா அரோரா யூ அண்ட் மை பிரதர் நெவர் ஓகே கரண் உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு ஒரே ஒரு சான்ஸ் கொடு நான் ப்ரூவ் பண்றேன் ஷர்லின் ரிஷப் சார்க்கு நல்ல பார்ட்னரே கிடையாது அதோட ஏதோ ஒரு விதத்துல ரிஷப்போட இந்த கல்யாணத்துக்கு நானே ஒரு வகையில காரணம்னு நினைக்கிறப்பதான் உன்னால எதுவுமே ஆகல ரிஷப் ஷர்லினை பார்த்தா ஷர்லினை பிடிச்சதுனால அவன் நிச்சயம் பண்ணிட்டான் தட்ஸ் இட் நீ என் வீட்டை விட்டும் வீட்டு ஆளுங்களை விட்டும் விலகி இருக்கணும் புரிஞ்சுதா கரண் நான் சொல்றது முக்கியமான விஷயம் என் அண்ணன் ரிஷப் விட்டு விலகிற அவன் லைஃப்ல ஏடா உடம ஏதாவது பண்ண இந்த பக பர்சனல் ஆயிடும் அதுக்கப்புறம் நானே உன்னை பழி வாங்குவேன் டு யூ கெட் இட் இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் நான் என் அம்மாவை ஜெயிலையும் இருக்க விட மாட்டேன் கரண் நான் சொல்றது கேளு என் அம்மா நிரபராதி ஷர்லின் பண்ண குற்றத்தை நிரூபிக்க எனக்கு உன்னோட உதவி தேவை கரண் எனக்காக இல்லனாலும் உன் அண்ணனுக்காகவாது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு போயிட்டியா மை காட் இப்ப நான் என்ன பண்றது எப்படி என்னால தனியா போராட முடியும் ஒரு முறை நான் சொல்றது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம்ல இது ஏ சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல ரிஷப் சார் இந்த கல்யாணத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் ஸ்ருதி சொல்லுங்க பாட்டி நான் உன்னை கேக்கட்டுமா இந்த ஷர்லின் இருக்கால அவ அவ வீட்டுக்கு போயிருப்பாளா இல்ல ரிஷப் வீட்டுக்கு போயிருப்பாளா அதோட அவ வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியுமா சொல்லு இல்ல பாட்டி ஆனா நீங்க ஏன் கேக்குறீங்க இல்ல அவ வீட்டு அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க இந்த செருப்ப கைட்டி அவள ஒரு நாலு போடு போட்டுட்டு யார பகச்சுக்கிட்டான்னு புரிய வச்சுட்டு வருவேன் பாட்டி அக்கா அக்கா ஒரு நிமிஷம் என்னாச்சுக்கா அந்த ஷெர்லினை பாத்தியா இல்லையா அக்கா நான் சொல்லட்டுமா எனக்கு தெரியும் அவ ஏதாவது ஸ்டூப்பிடான சாக்கு தான உங்ககிட்ட சொன்னா அவ அவளோட தப்ப ஒத்துக்கிட்டாளா இல்லையான்னு சொல்லி என்கிட்ட என்னாச்சுக்கா ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க சொல்லன்னு சொல்றல அக்கா அக்காக்கு என்னாச்சுன்னு தெரியல ஏன் நம்ம கிட்ட எதுமே சொல்லாம போறா நீ ஒண்ணும் கவலைப்படாத ஒருவேளை அவ எதையாவது நினைச்சு பயந்திருப்பா
கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவளே வந்து சொல்லுவா. அவ நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டால, அதுக்கு நாம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா பாட்டி. குட் ஈவினிங் சார். கிரீஷ். எஸ் சார். ரிஷப் எங்க? அவர் ராக்கி மேம் ரூம்ல இருக்காரு. சரி, அண்ணா அம்மா கிட்டே இருக்கட்டும், நாளைக்கு காலையில் ரிஷப் கிட்ட பேசிக்கிறேன். விடுக்கறேன். அந்த பிரீதா ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அவள் லூசி தனமாக சொன்ன எல்லாத்தையும் அண்ணங்கிட்ட சொல்லி டென்ஷன் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, அம்மாவை நினச்சா அவன் ஏற்கனவே வருத்தமாக இருக்கான். ஷோலு, அவளே தன்னோட என்கேஜ்மெண்ட்டை இப்படிலாம் பண்ணி கெடுத்துப்பாங்கறியா? அவள் குடும்பத்துக்கு இப்படிலாம் துரோகம் செய்வாளா? பிரமாதம் பிரீதா, பிரமாதம். நான் தான் சொன்னேன்ல, நீ எப்பவுமே சுயநலவாதியாக தான் இருந்திருக்க. நல்லா கேட்டுக்க ஷேர்லின், இப்படி ஒரு துரோகத்தை செய்ய சான்ஸே இல்லை. மரியாதை தெரியாத திமிர் பிடிச்ச சிடு மூஞ்சி, அவனுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைச்சா அத அவன் காது கொடுத்து கேட்கணும்ல. ஆனா எங்க, கேட்க மாட்டான், புரிஞ்சுக்க மாட்டான். ஆனா திருப்பி ஏன் மேலேயே பழி போடுவான்? அதுவும் கேவலமா, அதுவும் அர்த்தமே இல்லாம வேஸ்ட்லெஸ் ஸ்டூப்பிடா இருக்கு. இங்க இருக்கிற என் ஃபேமிலிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஷேர்லின் என்னை பார்த்து பொறாமப்படுறா, அதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிருக்கான். ஆனா எங்க, நான் தான் ஷேர்லின பார்த்து பொறாமப்படுறேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். நான் ஏன் ஷேர்லின பார்த்து பொறாமப்படணும்? எனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? நான் ஒன்னு ஷேர்லின் மாதிரி இல்ல, அவளை மாதிரி ஆகவும் விரும்பல. நான் ஏன் ஜெலஸா ஃபீல் பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த உலகத்துல என்னதான் நடக்குது? கரீனா ஆண்டி பத்தாதுன்னு இப்ப இந்த கரண் வேற ஆரம்பிச்சிட்டான். நான் ரிஷப் மேல ஆசைப்படுறேன்னு ஏன் எல்லாருக்கும் அப்படி தோணுது? நான் எதுக்காக அந்த மாதிரி பண்ண போறேன்? பாவம் ரிஷப் சாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவர் எவ்வளவு வருத்தப்படுவார். பிரீதா என்ன செய்ய முயற்சி பண்றான்னு அண்ணங்கிட்ட நான் சொல்லிட்டா அவன் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுவான். ஐம் ஷோர் பிரீதா ஒரு ஏழை, அதனால தான் அண்ணன் அவளுக்கு உதவி செய்கிறான். அவளை ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறான். ஏன்னா அப்போ தானே ஹெல்ப் கேட்க ஹெஸ்டேஷன் இருக்காது. பரிதாபப்பட்டு உதவி செய்கிறாங்கன்னு அவன் நினைக்கக்கூடாதுல்ல. உண்மையிலேயே அண்ணன் மனசு ரொம்ப பெருசா. பிரீதா இப்போ வளர்ந்ததெல்லாம் சொல்லி நான் அண்ணனுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க விரும்பல. எல்லாம் ஏன் தப்புதான்? நான் கரண் கிட்ட பேசியே இருந்திருக்க கூடாது. இன்னி வரைக்கும் அவன் என் பேச்சு கேட்டிருக்கானா? இப்ப மட்டும் எப்படி கேட்டுற போறான்? நான் ரிஷப் கிட்டேயே பேசலாம்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் கண்டிப்பா ஷேர்லின் பத்தின உண்மைய சொல்லி ஆகணும். நான் ஏன் முன்னாடியே இதை பத்தி யோசிக்கல? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ராக்கி ஆண்டி பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க. ரிஷப் சார் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. ஒருவேளை ஷேர்லினை பத்தி அவர்கிட்ட நான் இப்ப ஏதாவது சொன்னா அது ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருக்கும்ல? பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி விட்டுறலாம், பட் நாளைக்கு கண்டிப்பா பேசணும். ஆனா இந்த கரண் கிட்ட மட்டும் நான் எப்பவும் பேச போறது இல்லை. தப்பு என்னோடதுதான். நான் அந்த கிராக்கு கிட்ட பேசியிருக்கவே கூடாது. கண்டபடி வளரிட்டு இருக்கா, அதை இதை சொல்லி குழப்பிட்டு போயிடுறா. அண்ணே, என்னாச்சு? நீனும் தூங்கலையா? இல்லைண்ணா, நான் ராக்கி சித்தி மகேஷ் சித்தப்பாவோட உட்காந்துருந்தேன். அப்போ தான் ரிஷப் அண்ணா வந்தார். நர்ஸ் நிறைய பேர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் கிளம்பிட்டேன். நீங்கள் வெளியே போயிருந்தீங்களா என்ன? ஆமாம், நான் நீ போய் தூங்க. அண்ணன் கண்டிப்பாக பிரீதா தான் பார்க்க போயிருப்பாரு. அவகிட்ட தான் சண்டை போட்டுட்டு வந்திருப்பாரு. ஸோ சேட், யாரும் சிருஷ்டி பிரீதாவுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்றாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நிரபராதின்னு தான் என் மனசை சொல்லுது. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்? ஈவன் ரிஷப் அண்ணனால் கூட எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. இன்ஸ்பெக்டர், நான் கொஞ்ச நேரத்துக்கு சரளா மேடத்தை பார்க்கணும், ப்ளீஸ். இது ரொம்ப அர்ஜென்ட், அதனால தான் ப்ளீஸ். மிஸ்டர் லுத்ரா, அந்த பொம்பளை உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை ஒரேடியாக நாசம் பண்ணவங்க, அவங்கள போய் பார்க்கணுன்னு கேட்குறீங்க? இங்கே பாருங்க, இன்னைக்கு அங்கே நடந்தது எல்லாமே ஆக்சிடென்ட் தான். எல்லாரும் கஷ்டப்படணுங்கிறதுக்காக யாருமே தெரிஞ்சு எதையும் செய்யல. ப்ளீஸ், இட்ஸ் எ ஹம்பிள் ரிக்வெஸ்ட், என்ன கொஞ்சம் அவங்கள பார்க்க விடுங்களேன். கான்ஸ்டபிள், இவர் அந்த சரளா கிட்ட கூட்டிட்டு போ. இன்ஸ்பெக்டர், தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஓகே.
ரிஷப், நீங்க என்ன பண்ற? I'm really sorry. என்னப்பா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு தெரியாதா என்ன? நீங்க இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் எனக்கு உதவி பண்ணணும்ங்கிறதுக்காக தான். அந்த எங்களோட ஹால நீங்க புக் பண்ணதே நானும் அந்த ஃபங்க்ஷனை நல்லா பண்ணணும் தான் நினைச்சேன். எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. யாராவது கண்ணு வச்சுட்டாங்களோ என்னவோ. யாரோ பண்ண ஒரு சின்ன தப்புனால இப்ப எல்லாம் தப்பா போச்சு. அதனாலதானோ என்னமோ நான் கம்பிக்கு இந்த பக்கம் நிக்கிறேன், நீங்க எனக்காக அந்த பக்கம் நின்னு. என்னால முடியல, என்னால எதுவுமே முடியல. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல நான் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்ணி இதுல நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன அவசியமும் இல்ல. எனக்கு இந்த உலகத்துல அனுபவம் இருக்கப்பா. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட மனசு எவ்வளவு நல்ல மனசுன்னு எனக்கு தெரியும். உங்களால ஏன் தெரியுமா எங்களுக்கு உதவ முடியல? அதுக்கான காரணம் எங்களுக்கு உதவி பண்றதை விட பெருசா இருக்கும். அதுதான் உங்களை தடுத்திருக்கு. அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. இந்த நிலைமையில நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களே? ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். பல நேரங்களில் நாம எடுக்கிற முடிவுகள்ல மற்றவங்களோட கருத்தும் அடங்கியிருக்கோம். நம்மளால தனியா முடிவு எடுக்கவே முடியாது. அவ்வளவுதான். இது ஒரு சாதாரண விஷயம்தான். எனக்கும் குடும்பம் இருக்குங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா செய்ய முடியலாதா? குடும்பங்கிறது எல்லாத்த விட ரொம்ப பெருசுப்பா. உண்மைய சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த நிலைமையில என்ன பத்தி யோசிச்சிருக்கீங்கல்ல? நீங்க இவ்வளவு தூரம் என்ன பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என் மனசுல உங்களோட இடம் இன்னும் ஒசரத்துக்கு போயிடுச்சு. அதுவும் இல்லாம நான் மன்னிச்சாதான் உங்களோட மனசுக்கு அமைதி கிடைக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் உங்களை மன்னிச்சிட்டேன். உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? உங்களோட அப்பா அம்மா அப்புறம் உங்களோட பாட்டி இவங்கெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனா அம்மாக்கு தான் கொஞ்சம் அவங்களும் கியூர் ஆயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்க இப்போ உங்க குடும்பத்தோட தான் பா இருக்கணும். இந்த நேரத்துல உங்க துணை அவங்களுக்கு தேவை. நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஆனா எப்படி உள்ள போறது? அந்த அளவுக்கு தைரியம் வர மாட்டேங்குதே. என்னானாலும் சரி பார்த்துக்கலாம். இல்லை இல்லை, என்ன செய்யறது? சிஷ்டி நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கே நில. இத வர. ஒரு அடி எடுத்து வச்சா அவ்வளவுதான் உன்ன ரூத்ர சொல்ற மாதிரி தாளம் போடுற ஜாடா. என்ன என்ன பண்றாங்கன்னு பாக்க வந்தியா? இல்ல ஐயோ பாவம் நினைச்சு போய் பரிதாபம் காட்ட வந்தியா? என்னால பெருசா எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் நான் இங்க வந்தது என்னால முடிஞ்சது ஏதாவது. போதும் போதும், வேணா விட்டுப்பா. நீ லூத்ர ஃபேமிலியோட மெம்பர் தானே? உங்களை மாதிரி பணக்காரங்க எல்லாம் மிடில் கிளாஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாம் வெறும் பொம்மைங்க தானே. உங்க என்டர்டெயின்மென்ட்காக எப்ப வேணாலும் எப்படி வேணும்னாலும் எங்களை யூஸ் பண்ணிப்பீங்க. அந்த ஷர்லின் எங்களை வச்சு விளையாடினாலே அதே மாதிரி. ஷர்லினா? எனக்கு ஒன்னும் புரியல. உனக்கே புரிய போது. போய் அந்த ஷர்லின் கிட்ட கேளு, அவ உனக்கு புரிய வைப்பா. அவதான் அவளோட என்கேஜ்மெண்ட்டே வேணும்னே கெடுத்துக்கிட்டா. இன்னைக்கு நடந்ததெல்லாம் அவ பண்ண சதிதான். நாங்க எடுத்து நடத்துற ஃபங்க்ஷன் ஃப்ளாப் ஆகணும்னு நினைச்சிருக்கோம். அப்பதானே இங்க பேரு கெட்டு போகும். என்ன நம்ப முடியலையா? நீயே யோசிச்சு பாரு. ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இந்த கேவலமான வேலையை ஏன் பண்ணுவா? எங்களை வச்சு என்டர்டெயின் பண்ணதானே. உங்க ஷேலனுக்கு இப்ப ரொம்ப திருப்தியா இருக்கும். இப்ப நீ எதுக்கு வந்து நிக்கிற? டைம் பாஸ்க்காகவா? நான் என்ன பண்ணணும் சொல்லு. உன்னை எப்படி என்டர்டெயின் பண்ணணும் சொல்லு. எப்படி டைம் பாஸ் பண்ணணும்? நான் உன்னை கேக்கட்டுமா சமீர், அவ ஏன் அப்படி பண்ணா? அப்படி பண்ணதுனால அவளுக்கு என்ன கிடைச்சது? ஐ ஸ்வேர், அவ மட்டும் இப்ப கண் முன்னாடி வந்து நின்னோ அவளை உண்டுல நோக்கிருவேன். சிஷ்டி நீ இப்ப என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எதுவும் புரியலன்னா இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்க? இங்க இருந்து கிளம்பி போ.
உங்களுக்கெல்லாம் எங்களை பார்த்தா கேலியா இருக்கா? உன்னோட பொய்யான சிம்பதி எல்லாம் இங்க யாரும் கேட்கல. இங்க இருந்து போ. ஏய் சிஷ்டி, நீ என்ன பண்ற? ஏய் மரியாதையா போயிடு, இல்லன்னா கால் கண்ணாடி உடைச்சிடுவேன். சரி போறேன் போறேன், காம் டவுன் காம் டவுன் காம் டவுன். இங்க இருந்து போயிடு. Really sorry Shrishti. இப்ப நீ பயங்கர கோபத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா I feel completely helpless. என்னால தைரியமா சொல்லவும் முடியல, உனக்கு உதவியும் பண்ண முடியல, என்னால எதுவும் செய்ய முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு மட்டும் நான் நம்புறேன். மறுபடியும் வலி ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் பாட்டிக்கு கால் வலி ஆரம்பிச்சிருச்சு போல இருக்க. என்னாச்சு? என் கேர்ள்ஃப்ரெண்டுக்கு கால் வலிக்குதா என்ன? என்ன பண்றது பாய்ஃப்ரெண்ட், நிச்சயதார்த்தத்துல ரொம்ப நேரம் நின்னுகிட்டு இருந்தல, அதான் கால் வலி மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. என் கேர்ள்ஃப்ரெண்டுக்கு கால் வலியா? ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் இட். இப்பவே விரட்டி விடுறேன். நீ பிராக்டிஸ்க்கு போறியா? ஆமா பாட்டி, யாரும் எழுப்பாம இன்னைக்கு நானே எந்திரச்சிட்டேன். அப்படியா? ரிஷப் நேத்து ரொம்ப அப்செட்டா இருந்தான்ல, அதனால நானே எந்திரிச்சு நானே பிராக்டிஸ் போனா அவன் சந்தோஷப்படுவான் தான். ஏ செல்ல புள்ள, என்னாச்சு? வலிக்குது காலுப்பா. அதுக்கு நீ இந்த அலற அலறீங்க? மெதுவா பண்ணு. ஆ மெதுவா செய்ற போதுமா? அவ வர மாட்டாள்ல, அதுவும் நேத்து நடந்த பிரச்சனையால. நீங்க வா உக்காரு வா. பிரீதாவோட கையில ஒரு மேஜிக் இருக்கு, அந்த மேஜிக்குக்கு அவளோட அன்புதான் காரணம். அவளுக்கு நம்ம மேல ரொம்ப அன்பு இருக்கு. அவ ரொம்ப லேசா தான் அழுத்தி விடுவா, ஆனா அதுலயே என்னோட கால்வலி சரியாயிடும். ட்ரீட்மெண்ட்டை விட்டு தள்ளு, அவளோட நல்ல குணத்தை பார்த்தாலே என் வலியெல்லாம் போயிடும். எவ்வளவோ டாக்டர்ஸ் கிட்ட காட்டணும், ஆனா பிரீதா வலதான் என் வலியெல்லாம் போச்சு. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. இனி வாழ்நாள் முழுக்க இந்த வலியை அனுபவிச்சுட்டே இருக்கணுமா என்ன? இல்லனா டாக்டர்ங்கிற முறையில அவ இங்க வருவாளா? நீ என்ன நினைக்கிறக்கறன்? பிரீதா வருவாள்ல சொல்லு. நீ என் வீட்டை விட்டும் வீட்டு ஆளுங்களை விட்டும் விலகி இருக்கணும், புரிஞ்சுதா? சார், உங்களை ராக்கி மேம் கூப்பிட்டாங்க. பாட்டி நான் போயிட்டு வரேன், நீங்க உடம்ப பாத்துக்கங்க. I'll see you. Okay. கரண், நீ வந்துட்டியாப்பா, வா உள்ள வா. எப்படி இருக்கீங்க? நல்லா ஃபிட்டா கியூட்டா இருக்கீங்களா? நீங்களும் ஒரு ஸ்டார் ஃபைட்டர் என்ன மாதிரி. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சீக்கிரமா குணமாயிடுங்க, ஏன்னா என்ன கண்டிக்கிறதுக்கும் ஆள் இல்ல, கவனிக்கிறதுக்கும் ஆள் இல்லாம இருக்கு. எழுப்புறதுக்கு ஆள் இல்லாம நானே எந்திரிச்சு இன்னைக்கு பிராக்டிஸ் போயிருக்கேன். இமேஜின், இப்படியே போனா என்ன ஆகுறது? எனக்கு உங்களோட அன்பும் அக்கறையும் தேவைப்படுது. ஓகே சரிப்பா, நீ கவலையே படாத, நான் கூடிய சீக்கிரத்திலே குணமாயிடுவேன். அதுக்கப்புறம் நானே உன்னை அக்கறையா கவனிச்சுக்கிறேன், சரியா? தட்ஸ் லைக் மை மாம். அது சரி, நான் ஒன்னு கேட்கட்டுமா? பிரீதா, பிரீதா எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கா? இல்ல இவங்களுக்கு பிரீதாவோட அம்மா மேலதான் கோவம் போல இருக்க.
அதனால தான் அவங்களுக்கு உதவ வேண்டாம்னு அண்ணனை தடுத்துருக்காங்க. ஆனால் இப்போவும் பிரீதா மேலே அன்பு வச்சுருக்காங்க, அவளை எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் அவளை பற்றி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சுப்பா, எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க? பிரீதா நல்லா இருக்கா? அவளுக்கு எதுவும் ஆகலையே, சொல்லு. மேம் நீங்கள் ப்ளீஸ் அமைதியாக இருங்க, நீங்கள் இப்படிலாம் எமோஷனல் ஆகவே கூடாது. மிஸ்டர் கரண், இப்போ இவங்க பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், அதிகமாக எக்ஸாஷன் இருக்கவே கூடாது. யா மாம், யூ டேக் கேர் மாம். கரண் மா, பிரீதா நல்லா இருக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. சிஸ்டர் மேம் ப்ளீஸ் நீங்கள் படுத்துக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக ஓய்வெடுத்தே ஆகணும். அம்மாவுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? இதுக்கெல்லாம் வேறு யாரும் இல்லை, அந்த பிரீதா தான் காரணம். என்ன மாயம் பண்ணி வச்சிருக்கேன்? அப்படி என்னதான் பண்ண நீ? அப்படி என்ன பாட்டியோ ராக்கி ஆண்டியோ என்னை பத்தி நினைச்சிருக்காங்க? எனக்கு தெரியும், அவங்க என்ன தப்பாவே நினைக்க மாட்டாங்க.